இதனால் வரை அமெரிக்க படைகளுக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்த நபர் ஒருவர் தனது மனைவி மற்றும் கைக்குழந்தையோடு கடந்த 5 நாட்களாக விமான நிலைய வாசல் முன்னர் நிற்கிறார். ஆனால் அவருக்கு யாரும் உதவ முன் வரவில்லை. இறுதியாக தனது கை குழந்தையை அமெரிக்க படைகளிடம் கொடுத்து அந்த குழந்தையாவது காப்பாற்றுங்கள் என்று அவர் கேட்டுள்ளார். ஏனெனில் அவர் தலிபான்கள் ஏற்கனவே தேடி வருவதாகவும் தன்னை கண்டுபிடித்தால் தன் குடும்பத்தோடு கொன்று விடுவதாகவும் தன் குழந்தை மட்டுமாவது தற்போது உயிரோடு இருக்கட்டும் என்று அமெரிக்க படைகளிடம் அவர் ஒப்படைத்துள்ளார். இந்த காட்சி பார்ப்போரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.